பிரைட் லோட்டஸ் பிரமோட்டர்ஸின் ருக்மணி நகர் பேஸ் ஒன் இப்போது திருநின்றவூரில் பள்ளி மருத்துவமனை சூப்பர் மார்க்கெட்ஸ் என அனைத்து வசதிகளையும் அருகாமையில் கொண்ட பாதுகாப்பான கேட்டட் கம்யூனிட்டி எழுபத்தி ஐந்து முதல் தொண்ணூறு வரை கடன் வசதி செய்து தரப்படுகிறது தொடர்புக்கு எயிட் எதுக்கு அந்த மாதிரி ஒரே இயக்கமா இருந்துட்டு போங்களேன் ஒரே கட்சியா கூட இருந்துட்டு போங்களேன் இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் பிரான்ஸ் வைஸ் மாறுறதுனால ஒருவேளை இந்த அமைப்புகளுக்கு எல்லாம் யாராவது பண்டு கொடுக்குறாங்களா காசு உங்க தலைவர் அர்ஜுன் சம்பத் உட்பட எல்லாரும் போலீஸ் பாதுகாப்போடு இருக்காங்க மேடம் வேற என்ன என்ன பாதுகாப்பு இல்லைங்க தமிழ்நாட்டு என்னடான்னு விசாரணை எல்லாம் பண்ணாங்க கோயம்புத்தூர்ல கடைசியில் அவரே தீ வச்சு எரி விட்டுருக்காரு கேட்டா எனக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும் அதற்காகவே நான் இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றணும்னு அவர் வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு இந்த மாதிரி இந்து அமைப்புகள் எல்லாம் ஒவ்வொன்னு தொடங்குறதுக்கு யாராவது அசைன்மெண்ட் கொடுத்து செய்யறாங்க கேக்குறவங்க என்ன பயில இருந்தா எரும கூட ஏரோபிளான் ஓட்டுமாமா நீங்க என்னை தாக்க வர்றீங்க அப்படின்னா நான் நீங்க என்னை தாக்கற வர வர்ற வைக்கிறேன் இப்ப நீங்க வந்து அதுக்காக வார்த்தைகள் என்ன வேணாலும் பேசுவீங்க அத நான் கேட்டுட்டு இருக்கேன் இப்ப நான் என்ன வார்த்தை சொல்லிட்டேன் கல்யாணராமன் பேசுறத கப்பி அவர் ஏதோ பேசிட்டாருங்க அப்படின்ற மாதிரி சாதாரணமா கடந்துட்டு போறீங்க இல்ல இல்ல சாதாரணம் இது இல்ல நல்ல கேள்வி அவர் பேசுன தப்பு நீங்களும் கண்டுச்சிருக்கணும்ல இல்ல இல்ல இப்ப இருக்கு ஏன் உங்களுக்கு கோபம் வர மாட்டேங்குது

இந்த நிமிஷம் வரைக்கும் வருது அப்படின்னா எந்த லெவலுக்கு நானும் தூஞ்சு இறங்குவேங்க நான் பயப்பட மாட்டேன் நானா இறங்கி அடிப்பனா என்ன அர்த்தம் எதுங்க அக்கா வந்து இறங்கி அடிப்பேன் இப்பவும் நான் சொல்றேங்க என் குரணेडकरக்கு ஒரு பிரச்சனை வந்தா இறங்கி அடிப்பேன் தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கொடிப்பறக்க நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் சஷ்டி சேனா இந்து மக்கள் இயக்கத்தின் தலைவர் அதிரடி சரஸ்வதி நம்முடைய இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய கொண்டு வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் அதிரடி சரஸ்வதி மேடம் வணக்கங்க வணக்கங்க நான் முதல்ல உங்களோட பேட்டி எடுக்கணும்னு ஏன் விருப்பப்பட்டேன் அப்படின்னா சோசியல் மீடியாவில் நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் உங்களுடைய பேட்டிகள் ரொம்ப அதிரடியா ஆவேசமா சிலர் வந்து ஒருமை தாக்குதல கூட விமர்சனம் பண்ணியிருந்தீங்க எதற்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க என்ன காரணம் ஒரு பெண்ணாக இருந்துகிட்டு ஒரு பெண்ணை கூட வந்து விமர்சனம் பண்றீங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கு என்ன உங்களுடைய பிரச்சனை என்னன்னா கேட்கணுன்ற நோக்கத்துல தான் உங்களோட ஒரு பேட்டி அரேஞ்ச் பண்ணு சஷ்டி சேனா இந்து மக்கள் இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் நீங்க பிரதமர் மோகடி எல்லாம் உங்களுடைய சட்டை இதுல வந்து பதிஞ்சு வச்சிருக்கீங்க பிஜேபி ல இருக்கீங்களா என்ன பாஜக வந்து இல்லைங்க இல்லீங்க இந்து மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவன தலைவிதான் தலைவர்கள் வெவ்வேறையா இருந்தாலும் பாரத பிரதமர் எங்களுடைய இந்துக்களின் பாதுகாவலர் மோடிஜி அவர்கள் மீது உயரையே நான் வச்சிருக்கேன் அதனால அவருடைய படத்தை வச்சிருக்கேன் அதனால எங்களுடைய இலக்கு கொள்கை கோட்பாடு தலைவர்கள் வெவ்வேறையா இருந்தாலும் பாஜக ஒன்னுன்னாலும் நான் வந்து நிப்பா அந்த கட்சியில கூட நீங்க உங்களுக்கு ஒரு தனி இயக்கம் தனி இயக்கம்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் அதாவது பாஜக பாஜக வளர்ந்து வந்துட்டு இருக்குது நான் இல்லையே நல்லா சொல்லுல்ல இதை பத்தி நம்ம பின்னாடி யோசிப்போம் இப்ப நீங்க என்ன கொஸ்டின் கேட்க வந்திருக்கிறீங்களோ முதல்ல அதே கேளுங்க ஏன்னா நீங்க ஆரம்பத்திலேயே வந்து பிளவு பண்ணனும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் நீங்க எல்லாம் வந்துட்டு இருக்கிறீங்க ஊடகத்தில் இருக்கிறவங்க நீங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் நான் அதுக்கெல்லாம் தைரியமா பதில் சொல்லுவனுங்க நான் பயப்படவே மாட்டேங்க நீங்க கேளுங்க தம்பி நீங்க தமிழகத்துல வந்து எந்த இயக்கத்திலயும் வந்து பெண்களை அதிகம் பார்க்க முடியாது பெரிய அளவுக்கு இயக்கம் நீங்க ஒரு தலைவராகவே இருக்கிறீர்கள் உங்கள் அரசியல் பயணம் எங்க ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலீங்க இந்து மக்கள் கட்சி நிறுவன தலைவர் என் குருநாதர் என் கூட பிறந்த அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன் தமிழ்நாட்டில் வந்து என் இந்துத்துவான்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்து இயக்கங்கள் இந்து பாஜகவாகட்டு யாராக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் வந்து எந்த ஒரு பெண்ணும் கிடையாது ஆனால் இந்து மக்கள் கட்சியில் என் குருநாதர் அர்ஜுன் சம்பத்ஜி அவர்கள் வந்து முதல் முதல்ல இந்து மக்கள் கட்சியில் எடுத்தொன்னே என்னை மாநில மகளிர் அணி தலைவிங்கிற ஒரு பொறுப்பை கொடுத்தாரு அப்ப என்ன அப்படின்னா எனக்கு ஆன்மீகத்துல வந்து ரொம்ப அதிகமான ஈடுபாடு அப்போ என்னுடைய என்னுடைய குருநாதர் அர்ஜுன் சம்பத் ஜி அவர்கள் வந்து நல்ல ரோல் மாடலா போயிட்டு இருக்கிறதுனால இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில மகளிரனி தலைவிய பொறுப்பு எடுத்துக்கிட்ட பொறுப்பு எடுத்துக்கிட்டு என் குருநாதர் வந்து எந்த பாதையில நீ பயணம் செய்யணும் தமிழ்நாட்டில் வந்து ஆன்மீகத்துக்கு எப்படி போகணும் அரசியலுக்கு எப்படி போகணும் களப்பணிகள் எப்படி செய்யணும் என்ன பிரச்சனைகள் வந்தால் எப்படி டேக்கள் பண்ணணும் களத்தில் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தியரிக்கும் பிராக்டிக்கலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ எல்லாம் காலேஜில் படித்து வர்றோம் அப்படின்னா அது தியரி ப்ராக்டிக்கலாக ஒரு ஜாப்ல போய் இறங்கி பண்ணுறோம் அப்படிங்குறத அது ப்ராக்டிக்கல் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வந்து களத்தில் இறங்கி ஒரு இது என்னங்கிறத நான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறதுக்கு காரணமே வந்து உண்மையாலுமே இந்த நேரத்துல என் உயிரினும் மேலான என் குருநாதர் அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கு என் உயிர் போகிற வரைக்கும் நான் கடமைப்பட்டுட்டு இருக்கிறேங்க அவரோடவே பயணிக்கலாமே இந்து மக்கள் கட்சி இருக்குல்ல இந்த காலத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட பிறந்தவங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுயநலங்கிற ஒரு இதோட செயல்பட்டு இருக்கிறாங்க ஆனால் என்னுடைய குருநாதர் அர்ஜுன் சம்பத் அவர் வந்து பாத்தீங்கன்னா என் மேல வந்து நான் வந்து இப்ப பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு செயல் இன்னைக்கு செய்யணும் அப்படின்னு ஒரு ரெண்டு மணிக்கு நான் முடிவு பண்ணிட்டேன்னா ஆறு மணிக்குள்ள அதை செஞ்சு முடிச்சிடணும் எனக்கு அந்த கேரக்டர் நான் அது பிளட் சர்க்குலேஷன் ஆரம்பத்துல இருந்தே ஊறிடுச்சு அந்த வேகம் வந்ததுக்கு காரணமே வந்து அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் தான் அப்ப அவர் வந்து நிறைய கலப்பணி செய்கிற நிறைய பயணங்கள் பண்ணிட்டு உன்னுடைய திறமை இந்து மக்கள் கட்சிக்குள்ள ஒரு அப்படியே முடங்கி போயிடக்கூடாது சரஸ்வதி என்கிற ஒரு ஆளுமை தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு அளவில் வரணும் அப்படின்னு சொல்லி என் குருநாதர் கையாலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சஷ்டி சேனா இந்து மக்கள் இயக்கம் வந்து என் குருநாதர் பழனியில ஆரம்பிச்சு கொடுத்தாரு தனியா அவரு அவரே ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சு கண்டிப்பா எதுக்கு அந்த மாதிரி ஒரே இயக்கமா இருந்துட்டு போங்களேன் ஒரே கட்சியா கூட இருந்துட்டு போங்களேன் இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் பிரான்ச் வைஸ் மாறுறதுனால ஒருவேளை இந்து அமைப்புகளுக்கு எல்லாம் யாராவது ஃபண்ட் கொடுக்குறாங்களா காசு இல்ல இல்ல அதுதான் தப்பு அதாவது நீங்க கேக்குற क्वेश्चन நல்லா புரிஞ்சுக்குங்க தம்பி நீங்க क्वेश्चन கேக்குறீங்கங்கிறதுக்காக நான் ஆன்சர் பண்ண வரும்ல அதாவது நீங்க நிறைய பேர் அதாவது இந்துத்துவால வந்து ஒரு சில பேர் வந்து காசுக்காக செயல்படலாம் இது பண்ணலாம் ஆனால் சரஸ்வதி என்கிற இந்த கேரக்டர் இந்துத்துவாக்காக இது வரைக்கும் யாருகிட்டையும் போய் அஞ்சு பைசா கொடுங்க பத்து பைசா கொடுங்கன்னு கை நீட்டி நின்றது கிடையாது கரெக்டுங்களா உண்மையாக உணர்வுபூர்வமாக பூர்வமாக ஆக்கப்பூர்வமாக நான் செயல்பட்டுட்டு வந்துட்டு இருக்கிறேன் இப்போ இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அர்ஜுன் சம்பத்தோடவே பயணிச்சா அடையாளம் உங்களுக்கு தெரியாத அதே தான் நான் சொல்ல வர்றேன் நானு இப்ப என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து ஆண்கள் இந்துத்துவால வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க ஆனா மகளிர் அணிங்கிறது வந்து பன்னெண்டா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல யாரும் கிடையாது இன்னைக்கு லேடிஸுக அதாவது இன்னைக்கு மக லேடிஸ் வந்து ஒரு அரசியலுக்குள்ள வர்றாங்க அப்படின்னா விமர்சனங்கள் நிறைய வரும் அது நீங்க உங்ககிட்ட ஓப்பனாவே சொல்றனே என்னதான் வந்து நம்ம உண்மையா இருந்தாலும் சரி கணவனுக்கு அடங்கி போற பெண்ணா இருந்தாலும் சரி நம்ம எவ்வளவு பெரிய ஒரு ஆளுமையா இருந்தாலும் எப்பற்பட்ட பெண்களா இருந்தாலும் விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் அப்போ பெண்களுக்கு இந்துத்துவால மகளிர் அணி ஒண்ணு இல்ல நீங்க பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அந்த பெண்கள் மத்தியில வந்து ஒரு அரவணைச்சு நீங்க வந்து ஒரு இயக்கமா கொண்டு போய் தனியா பெண்களுக்கு எங்க என்ன பிரச்சனைகள் நடந்தாலும் நீங்க அதுல களத்துல இறங்கி தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லி பெண்களுக்காக தொடங்கப்பட்டதுதான் பெண்களுக்காக மட்டும் கிடையாது பெண்கள் ஆண்கள் சமுதாயத்தில் ஆனா மென் தொண்ணூறு சதவீதம் பெண்களுக்கு என்ன பிரச்சனை களத்துல இறங்குவேன் எதற்காக சரஸ்வதி பேரு அதிரடி சரஸ்வதி சரஸ்வதியா மாறி இருக்கு இந்த பேர் நானா தேடி போய் இது பண்ணல அதாவது இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தம்பி எல்லாரும் ஒருமையில பேசுறதுனால அதிரடி சரஸ்வதி இல்லீங்க இல்லீங்க தம்பி இந்த இடத்துல தான் நீங்க தப்பு பண்றீங்க நல்லா கேளுங்க ஏனங்க தம்பி நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன் நீங்க வந்து ஒரு பேட்டி எடுக்கிறீங்க சரஸ்வதிங்கற ஒரு ரோல் மாடலு நான் ஒரு மேல பேசறது மட்டும் நீங்க நெகட்டிவா பாக்குறீங்களே இதே பாசிட்டிவா வந்து நாங்க நிறைய பண்ணிருக்கோம் நிறைய விஷயம் நீங்க பாசிட்டிவும் பேசுறீங்கனாலதான் தான் அழைச்சு உட்கார பாசிட்டிவாகவும் பண்றோம் ஒரு இந்துத்துவ தலைவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க இந்த நினைக்கிறாங்க இப்ப உங்க கட்ட ஒரு மணி நேரத்தில் இந்த செயல் நான் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா நான் யாரையும் கேட்க மாட்டேன் என்னை இது செய்யறதெல்லாம் நானு நான் ஏற்கன மத்தவன் கே கேட்கணும் அதிரடியா இறங்கின்னு அந்த செயலை செய்யறதுனால இந்துத்துவாவுல இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே வந்து அதிரடி சரஸ்வதின்னு அந்த பேரை கொடுத்துட்டாங்க இந்துத்துவ தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அச்சுறுத்தலா இருக்கு அப்படின்னு சமீபத்துல போய் டெல்லி போய் உள்துறை அமைச்சகத்தை பார்த்து ஒரு மனு கொடுத்துட்டு வந்துருக்கீங்க அப்படி இன்னும் இந்துத்துவ தலைவர்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லாம போயிருச்சு எல்லா தலைவர்களும் இப்ப ரெண்டு ரெண்டு போலீஸோட சுத்திட்டு இருக்காங்க உங்க தலைவர் அர்ஜுன் சம்பத் உட்பட எல்லாரும் போலீஸ் பாதுகாப்போடு பயணிச்சுட்டு இருக்காங்க மேடம் வேற என்ன என்ன பாதுகாப்பு இல்லைங்க தமிழ்நாட்டில் அதாவதுங்க இப்போ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவசேனாவாகட்டும் பாஜகவாகட்டும் இந்து மக்கள் கட்சி ஆகட்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வளர்ந்து இந்து முன்னணி வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்துத்துவ தலைவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிற நல்லா புரிஞ்சுக்குங்க வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்துத்துவ தலைவர்கள் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய இந்து அமைப்புகள் இருக்குது நிறைய இந்துத்துவ அமைப்புகள் இருக்குது களப்பணி செய்யற நிறைய பேர் களப்பணிகள் செய்யறாங்க அந்த களப்பணி செய்யறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பொருளாதாரத்தில் ஒரு சில இந்துத்துவ தலைவர்கள் பொருளாதார வசதி இல்லாமல் இருக்கலாம் ஒரு பிரச்சனை வந்து அவங்களுக்கு யாரும் போய் பக்கபலமாக நிற்கிறது இல்லை அப்போ ஒரு காவல்துறைக்கே போகிறாங்க கண்டிப்பாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இருக்குது இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் இது இப்போ ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா நான் இது பொதுவாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் நான் எந்த ஒரு மதத்தையுமோ ஒரு மக்களையோ மனசளவுல கூட நான் காயப்படுத்த மாட்டேன் எனக்கு என்ன ரோல் கொடுத்துருக்குது எனக்கு என்னால முடிய என்ன பணிகள் செய்ய முடியுமோ அதுதான் நான் செய்ய போறது யார் ரோல் கொடுத்தது உங்களுக்கு போயிட்டு என்னங்க உங்களுக்கு யார் ரோல் கொடுத்தது எனக்கு ரோல் கொடுத்தது இந்த மாதிரி இந்து அமைப்புகள் எல்லாம் ஒவ்வொன்னு தொடங்கிறதுக்கு யாராவது அசைன்மெண்ட் கொடுத்து செய்றாங்க அந்த மாதிரி யாரும் அசைன்மெண்ட் கொடுக்க கிடையாதுங்க அது அவங்களா தீர்மானம் பண்ணி அந்த அசைன்மெண்ட் அவங்க கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க சரி சரி நீங்க கூட யாராவது அசைன்மெண்ட் பேர்ல தான் இப்படி விமர்சனம் பண்றது தனியா ஒரு இயக்கம் வச்சுக்கிறது அதெல்லாம் உங்களை வழி இல்ல சரி நான் ஒண்ணு கேக்குறேங்க கேக்குறவங்க என்ன பையல இருந்தா எரும கூட ஏரோபிளான் ஓட்டுமாமா நீங்க என்ன கேட்டாலும் கொஸ்டின் நான் கேட்டு ஆன்சர் பண்ணிருவேன்ட்டு நீங்க இருக்கிறீங்களா சரி நான் ஒன்னு கேக்குறேங்க தம்பி இப்ப எங்களுக்குன்னு ஒரு சுய முடிவு இருக்கு நீங்க என்னை தாக்க வர்றீங்க அப்படின்னா நான் நீங்க என்னை தாக்குற வர வர்ற வரைக்கும் நான் வாங்கிட்டு இப்ப நீங்க வந்து அதுக்காக வார்த்தைகள் என்ன வேணாலும் பேசுவீங்க அதை நான் கேட்டுட்டு இருக்கேன் இப்ப நான் என்ன வார்த்தை சொல்லிட்டேன் உங்களை சொல்ல இப்ப நீங்க ஒரு மேல கேட்க ஒரு சில பேத்தி விமர்சனம் பண்ணுறீங்க ஆமா நான் பின்னாடி வரேன் நான் பின்னாடி

எனக்கு துணை அப்பா முருக பெருமான் இருக்கிறாரு நம்ம இந்த பாதுகாப்பெல்லாம் வேணும்னு நினைச்சிருந்தேன்னா இவ்வளவு தூரம் வந்து பேசணும் கிடையாதுங்க எல்லாத்தையும் மாதிரி நானும் சீன் போட்டு போலங்க எனக்கு தேவையே இல்லைங்க நம்ம முழுக்க முழுக்க உயிர் எப்ப வேணாலும் போட்டு இந்த இந்து துவாக்காக துணிஞ்சு நான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன் நான் கேக்குறது மீண்டும் கேட்கறேன் இந்து தலைவர்களுக்கு தமிழ்நாட்டுல அப்படி என்ன பாதுகாப்பு இல்லாம போயிருச்சு அதாவது இன்னைக்கு ரீசெண்டா கல்யாண் ராமன் அவரு நல்லா கேட்டுக்குங்க நான் நீ ஏன்னா நீங்க இப்படி துருவி துருவி கேட்கறீங்க அப்படிங்கறதுனாலதான் நான் வந்து இதே பாயிண்டாவே நான் கொண்டு வர்றேன் நீங்க எல்லாம் போட்டு வாங்குறதுல வந்து ஊடகக்காரர்கள் ரொம்ப தெளிவா தான் இருப்பீங்க நான் இல்லைன்னு இல்லைன்னு சொல்றேன் நான் எதுக்குங்கிறத நான் சொல்லிடுறேங்க என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா கல்யாண் ராமன் அவரு வந்து நபிகள் நாயகத்தை பத்தி பேசுனாரு நல்லா கேட்டுக்குங்க நபிகள் நாயகத்தை பத்தி வந்து பேசினாரு அது தப்பு தான் ஒரு கடவுளை வந்து அவர் அப்படி விமர்சனம் பண்ணது தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் அவரை நல்லா புரிஞ்சுக்குங்க அவர் ஏதோ பேசிட்டாரு அதுக்காக நான் வந்து இன்னைக்கு அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க உள்ள வச்சிருக்கிறாங்க இது பண்ணியிருக்காங்க நல்லா கேட்டுக்குங்க சார் இந்த பாயிண்ட் நீங்க நோட் பண்ணணும் சொல்லுங்க இப்ப என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா அந்த டயத்தில் சுந்தரவள்ளி ஒரு பெண் அவங்க என்ன சொல்றாங்க அவங்களுக்கு சுதந்திரம் இருக்குது அப்படிங்கறக்காக அவர் பேசினாரு அரெஸ்ட் பண்ணிட்டாரு கொண்டு போய் உள்ள வச்சுட்டாங்க இது சட்ட ரீதியா காவல்துறை நடவடிக்கை எடுத்துருச்சு தமிழக அரசாங்கமும் காவல்துறை எடுத்துருச்சு அப்போ நான் என்ன சொல்றேன்னா சுந்தரவள்ளிங்கிறவங்க நல்லா புரிஞ்சுக்குங்க அவங்க ஒரு பெண் தான் அந்த அம்மா வந்து இதுவரைக்கும் வரைக்கும் வெறும் வாயிலேயே வட சுட்டு எல்லாம் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க என்ன சொல்லிட்டாங்க கல்யாணம் என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க ஜெயிலுக்குள்ளைய அவனை எல்லாம் வெளியில விடக்கூடாது அவனை உள்ளேயே வச்சு முடிச்சு கட்டணும் அவன் முடிச்சு கட்டுறானோ இல்லையா வெளியில வந்து அடுத்த செகண்ட் நாங்க அவனை முடிச்சு கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பேசுறாங்க இன்னொரு பக்கம் வீசி கவல் இருக்கிறவங்க பேசுறாங்க இன்னொரு பக்கம் வீசி கவல் இருக்கிறவங்க பேசுறாங்க இன்னொரு பக்கம்

அந்த தலைவர் மீது வந்து அவர் கண்டிப்பா வந்து அவரை தாக்கி பேசிருக்கலாம் இது வந்து ஒரு கடவுளை பத்தி பேசுனால நபிகள் நாயகத்தை பத்தி பேசுனால அந்த மக்கள் எல்லாரும் கொந்தளிச்சுட்டாங்க முஸ்லீம் இல்ல அவங்களுக்கு அது தவறுதான் அது முஸ்லீம் அமைப்பில் இருக்கிற மக்கள் எல்லாருமே கொந்தல் அக்கா நான் என்ன கேக்குறேன் நான் என்ன கேக்குறேன் நபிகள் நாயகத்தை ஆராய்ச்சி செய்திருக்கிறார் அவரு அவர் வந்து ஆராய்ச்சியில வந்து பதிமூணு மனைவி இருந்ததாகவும் அதே போல அவங்களுக்கு வந்து ஆன்மை குறைவு இருந்ததா இல்லாம இவர் பேசுறாரு அதெல்லாம் தவறு இல்லையா ஒரு கடவுளை போய் அப்படி பேசலாம் சமீபத்துல கந்த சஷ்டி கவசத்தை ஆராய்ச்சி பண்ணவரும் விமர்சனத்துக்கு ஆனார் அவர் குண்டர் சட்ட லெவலுக்கு போயிருக்கு பிரச்சனை சரிங்களா நீங்க ரெண்டுத்தையும் சமத்தட்டா பாக்கவே மாட்டேன்றீங்க கல்யாணராமன் பேசுனதை கப்பியா அவர் ஏதோ பேசிட்டாருங்க அப்படின்ற மாதிரி சாதாரணமா கடந்துட்டு போறீங்க இல்ல இல்ல சாதாரணமே இது இல்ல நல்ல கேள்வி அவர் பேசணும் தப்புன்னு நீங்களும் கண்டுச்சிருக்கணும் இல்ல இல்ல இப்ப இருக்கு ஏன் உங்களுக்கு கோபம் வர மாட்டேங்குது இல்ல முழுசனா பேசுறது கேளுங்க நீங்க ஒரு பாரத பிரதமர் மோடிஜி அவர்களை வந்து ஒரு கொள்கை ஒரு என்ன சொல்றது திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு இந்தியாவுக்கு அகைன்ஸ்ட்ல கொண்டு வந்திருக்காரு எல்லாம் செஞ்சிருக்காரு அதே வந்து நீங்க வந்து என்ன சொல்லலாம்னா கருத்துக்கள கருத்துக்களா பதிவு பண்ணலாம் ஆனா 132 கோடி தேர்ந்தெடுக்க கூடிய ஒரு இந்திய பாரத பிரதமரை

நான் மத்தவங்க இயக்கியோ மத்த தலைவர்கள் சொல்லியோ நான் பேச கிடையாது நான் சுயமா முடிவெடுத்து பேசுறேன் சரி இந்து ஆகட்டு முஸ்லீம் ஆகட்டு கிறிஸ்டின் ஆகட்டு எல்லாமே அவங்களுடைய தெய்வங்கள் அவங்க அவங்களுக்கு அந்த மதத்தினுடைய கோட்பாடு மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க அவங்களுக்கு பெருசு இல்ல கல்யாண ராமன்களுக்கும் அர்ஜுன் சம்பத்துகளுக்கும் அக்கா அதிரடி சரஸ்வதிகளுக்கும் அது இல்லாம போயிடுச்சு அப்படின்றதான் பலருடைய பார்வையா இருக்கு இந்து கிறிஸ்துவ முஸ்லிம்கள் ஒற்றுமையே பார்க்க மாட்டேன்றீங்களே நீங்களா ஒரு நிமிஷம் நீங்க கேளுங்க இந்த நிமிஷம் வரைக்கும் நல்லா கேளுங்க எல்லா இந்துத்துவ தலைவர்களும் கிறிஸ்டீன தாக்கி பேசுவாங்க முஸ்லீம தாக்கி பேசுவாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் சரஸ்வதிங்கிற ஒரு கேரக்டர் ஒரு ஆன்மீக ஓரியன்டா போவேன் தலைவர்களை விமர்சனம் பண்ணா நான் பதிலடி கொடுப்பேன் மத்தபடி வந்து ஒரு கிறிஸ்டின் புண்படுத்தும் மாதிரியோ ஒரு இஸ்லாமியர் புண்படுத்தும் மாதிரி நடந்து மாட்டீங்க அக்கா மாதிரியோ நான் இதுவரைக்கும் பேசல அக்கா நடந்துக்கல ஆனா நடக்கவும் மாட்டேன் மாட்டு நீங்க நடக்க மாட்டீங்க ஆனா கல்யாண ராமனை கைது செய்ததற்கு கண்டித்து ஆர்ப்பாட்டத்துல கலந்து ஆக்ரோஷமா பேசுறீங்க அதக்க பேசுனது வந்து யாரை பேசுனே யாரை பேசுறீங்க நான் யாரை பேசுனே யாரை பேசுறீங்க சொல்லுங்க நீங்க நீங்க புரிஞ்சுக்கணும் பேசுனது யாரை நான் பேசுனே யாரக்க பேசுனீங்க சொல்லுங்க யாரை பேசுனே அவர் பேசுனது தப்பா இல்லையா கல்யாண ராமன் கல்யாண ராமன் பேசியது சரியா தப்பா பேசுனது தப்புன்னு சொல்லிட்டே அப்ப ஒரு பாரத பிரதமர் வந்து இவ்வளவு தூரம் தப்புக்கா நானே தவறு சம்பந்தப்பட்ட எந்த அமைப்பும் அவங்க நான் கேள்வி அது மேட்டுப்பாளையத்துல வச்சு நாயகத்தை வந்து எங்கள் சகோதரர் கல்யாணராமன் அவர் வந்து பேசினது தப்புதான் தான் சரி நான் இல்லைன்னு சொல்லல இப்ப இதே நான் வந்து தப்பு பண்ணி இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா முஸ்லிம்கள் மத்தியில வந்து நான் மன்னிப்பு கேப்ப இல்லைன்னு சொல்லல சரி ஆனால் அதுக்காக அதுக்கு அறுவைய தண்டனை கொடுத்துட்டாங்க இது பண்ணியாச்சு கைது பண்ணியாச்சு ஆமா ஆமா தண்டிக்கணும்ன்றாங்க அவருக்கு இன்னும் மேலும் தண்டனை கொடுங்க கடவுளையே அவர் வந்து இப்படி இது பண்ணிட்டா ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப கேவலப்படுத்திட்டாரு எங்களுடைய மனம் பா பாதிக்கப்பட்ட தூங்கவே இல்லையாங்க உங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க வேலூர் இப்ராஹிம் உங்களுக்கு தெரியும் உங்க உங்களோடவே பயணிக்கிறாரு அவரு வேலூர் வேலூர் இப்ராஹிம் அன்னைக்கு நான் அன்னைக்கு இரவு தூங்கவே இல்லைன்னு எங்கிட்ட பேட்டியில சொல்றாரு நீங்க அவரையெல்லாம் காயப்படுத்திட்டாரு உங்க கல்யாணராமன் சார் நீங்க சொல்றீங்கல்ல என்னுடைய அருமை சகோதரர் கல்யாணராமன் கைது பண்ணிட்டாரு ஏதோ பேசிட்டாரு அப்படின்னு சாதாரணமா சொல்லிட்டு போறீங்க அதற்காக அவரை தூக்கல போடுறதோ இல்ல அவரை வந்து சிறை தண்டனை வைக்கிறதோ அதையெல்லாம் சட்டம் பாத்துக்கோ நான் என்னன்றது உங்களுடைய மனம் ஏன் புண்படல அதிரடி சரஸ்வதிக்கு புண்பட்டு இருக்கணும் இல்ல நீங்க ஆனா வந்து போராட்ட களத்தில் கலந்துகிட்டு கல்யாணராமனை கைது செய்ததை கண்டித்து ஆர்ப்பாட்டம்னு கத்துறீங்க கூப்பாடு போடுறீங்க தம்பி ஒரு நிமிஷம் கல்யாணராமன் அவர் வந்து கைது செய்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க நான் சென்னைக்கு வந்துட்டு இருக்கிற கல்யாணராமன் இப்படி ஒரு வார்த்தை பேசினாரு கல்யாணராமனை கைது செஞ்ச விஷயம் கூட எனக்கு சத்தியமா தெரியாதுங்க எனக்கு அந்த போராட்டத்துக்கு போய் கலந்துட்டீங்க கேளுங்க போ

திரும்ப நீ வெளியில வந்த உடனே வந்து நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் ஊரு ரெண்டு வட்டா கூத்தாடிக்க கொண்டாட்டங்கிற மாதிரி பிசி காவல் இருக்கிறவங்களும் சரி கம்யூனிஸ்ட் இருக்கிறவங்களும் சொல்லிட்டாங்கல்ல வெளியே வந்தது அவரை வந்து என்ன பண்ணும்

அர்த்தம் என்ன தெரியுங்களா டெல்லியில் போய் கொடுத்த மனுவோட அர்த்தம்

வள்ளூர் கோட்டம் போராட்டத்துக்கே வந்துடுறேங்க பேராசிரியர் சுந்தரவள்ளி கம்யூனிஸ்ட்ல இருக்காங்க அவங்கள கண்டமேனிக்கு விமர்சனம் பண்றீங்க நீங்க இது இன்னைக்கு நேத்து கிடையாது திரு கல்யாணராமனும் இன்னைக்கு நேற்று வந்து இஸ்லாமியர்களை விமர்சனம் பண்ணல ரொம்ப அருவருக்கத்தக்க வார்த்தைகள் எல்லாம் போட்டு அவருடைய சோசியல் மீடியாவில எழுதுறாங்க அக்கா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ஏக்கப்பணியில இருக்கீங்க கட்சி பணியில இருக்கீங்க உங்களுக்கு அப்பெல்லாம் அவர் எழுதுனதும் உங்களுக்கு வந்து உங்க சகோதரர் அன்பு சகோதரர் கிட்ட எடுத்து சொல்லிருக்கலாம் முடிஞ்சா சொல்லிருக்கலாம் நீங்க எல்லாம் அத தடுக்கவே இல்ல அதை பார்த்து ரசிச்சிட்டீங்களோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு

உங்களுக்கு நேரம் கொடுக்குறேன் நீங்க அப்படி இருக்கணும் இல்ல இல்ல நீங்க சொல்றது நான் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறேன் இதே நான் வந்து மத்தவங்க மாதிரி உங்க கிட்ட போய் சொல்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆக ஆனா எனக்கு அது வேண்டாங்க ஏன்னா அந்த போலி வேஷம் வந்து ஒரு நாளைக்கு எடுபட்டுரும் சரஸ்வதி அப்படின்னா இப்படித்தான் ஒரு ரியாலிட்டியா இருப்பாங்க அப்படிங்கறது மக்கள் நீங்க நான் உங்களை பேட்டி கழிச்சது எங்க அக்கா மாதிரி இருக்கீங்களே ஆனா ஏன் இப்படி ஒருமையில போயிட்டு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்களே அதனால அதனாலதான் விளக்கம் கேட்கலாம் கண்டிப்பா நீங்க கூடிய சீக்கிரம் நியான் ராமன் வந்து இப்படி எல்லாம் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பா சிறையில் இருந்து வெளியில் வந்தவுடன் அவரு கிட்ட கண்டிப்பா ஒரு அவர் என்னை விட சீனியரா இருக்கலாம் என்னுடைய சகோதரர் கட்ட வந்து தங்க தங்கச்சியா போயி இருந்து உங்களுடைய கோட்பாடு நம்மளுடைய இதுக்கு என்ன சொல்லி இருக்குதோ அது மட்டும் இருக்க போறது கொஞ்ச நாள் யாருடைய மனமும் புண்படாத அளவுக்கு நாம் இருந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு அறிவுரை சொல்ல சொல்லுங்க கண்டிப்பா நல்லது கண்டிப்பா பேராசிரியர் சுந்தரவல்லி மீது உங்களுக்கு என்ன கோபம்

இந்த யாருக்கும் பயப்பட மாட்டாங்க நல்ல போல்னஸ் ஓகேங்களா சோ அதனால அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோ அவங்க என்கிட்ட நல்லா பேசுவாங்க அவங்க திடீர்னு ஏதாச்சும் ஒரு மீட்டிங்ல பேசிட்டு இருந்தாவோ ஒரு இதுனா போன் பண்ணி மேடம் உங்களோட ஸ்பீச் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் பேசுவேன் தேங்க் யூ தேங்க் யூ அப்படின்னுட்டு யுவர் குட் நேம் அப்படிம்பாங்க மை நேம் இஸ் சரஸ்வதி மை நேட்டிவ் பிளேஸ் கோவை மேம் அப்படின்னு சொல்லி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அவங்கள பேசுவாங்க பட் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு இந்த ஒரு த்ரீ இயர்ஸ் அவங்க என்கிட்ட பேசுறது இல்ல ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் போன் பண்றாங்க அப்போ போன் பண்ணால பேசிட்டு இருந்தோம் நீங்க என்ன இவ்வளவு நல்லா பேசுறீங்க நீங்க என்ன இதுல இருக்கிறீங்க நான் இந்துத்துவால தான் சொன்னேன் இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னேன் அப்ப எந்த இயக்கத்துல இருக்கிறீங்கால இவரு அண்ணன் அர்ஜுன் சம்பத் இந்து மக்கள் கட்சியெல்லாம் மாநில தலைவியா இருக்க அப்படின்னு சொன்னதுல அவங்க என்கிட்ட பேசுறது இல்ல நல்லா கேட்டுக்குங்க அவங்க என்கிட்ட பேசுறது இல்ல சோ இப்ப நீங்க என்னை வந்து ஒரு டைம் ரெண்டு டைம் உங்களுக்கு நான் கால் பண்றேன் நீங்க என்னோட கால அட்டென்ட் பண்றதுல சோ அதனால நானும் அவாய்ட் பண்ணிட்டேன் பட் நான் என்ன சொல்றேன்னா சார் அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஸர் அவங்க வந்து ஒரு பேராசிரியர் அவங்களுக்கு ஒரு ஏஜ் இருக்கு இப்போ நீங்க பேசுறது மட்டுமே எல்லா ஊடகங்கள் வந்து இவ்வளவு விமர்சனம் பண்றீங்க நீங்க மரியாதையெல்லாம் பேசுறீங்க நீங்க அவங்கள ரொம்ப கொச்சப்படுத்தி பேசுறீங்க ரொம்ப தவறா பேசுறீங்க அப்படின்னு இப்போ ஒரு ப்ரொபஸர் இருக்கிறாங்க சார் நல்லா கேளுங்க ஒரு ப்ரொஃபஸர் இருக்கிறாங்க ஒரு ப்ரொஃபஸர் கிட்ட வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வர்றாங்க இப்ப ப்ரொஃபஸர் என்ன வழி காட்டுறாங்களோ அதைத்தான ஸ்டூடெண்ட் வந்து ஃபாலோ அவங்க மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறவங்க நீங்க அவங்களுக்கு பாடம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க பாடம் எடுக்கல சரி இப்போ இப்போ நீங்க வந்து இப்போ நீங்க அக்கா இப்போ ஒரு பேட்டி நம்ம எடுத்துட்டு இருக்கறோம் இப்போ நீங்க என்ன கோபதாப உணர்ச்சில சில விஷயங்கள் கோபத்துல உணர்ச்சி மிகுதியில அவங்க சில வார்த்தை விடுறாங்க தம்பி அத ஒரு நிமிஷம் நீங்க அதுக்கு எல்லைய மீறி அவங்கள வார்த்தை விடுறீங்க ஒரு பெண் நீங்களும் அவங்களும் ஒரு பெண் ஒரு தாய்மை நீங்க ரெண்டு பேருமே நீங்க அந்த மாதிரி விஷயத்தை நீங்க அப்படி பண்றது ஒருமையில பேசுறது சரி அவங்கள சில ஏதோ ஆமணி அது இதுன்னு எல்லாம் சொல்லி அவங்கள பேர் சொல்லி கூப்பிடுறது அதெல்லாம் தப்பு அதெல்லாம் தவறு இல்லையா ஆமணின்னு சொன்னதே

பொறுமையில சரிங்க சரிங்க தம்பி இப்போ நீங்க வந்துங்க என்னைய விட சின்ன வயசுங்க சரிங்க தம்பி நீங்க இப்ப என் தம்பி நான் அக்கா இப்போ என்ன இருந்தாலுங்க தம்பி நீங்க வந்து ஒரு வயசுல சின்னவங்களா இருந்தாலும் சின்னவங்க பெரியவங்க அதையெல்லாம் விட்டுருங்க தம்பி கருத்துக்கள கருத்துக்களா சுதந்திரமா நம்ம பேசலங்க நீங்க பேசறனாலதாங்க தம்பி நான் பேசுறேன் என்ன பேசிட்டாங்க அவங்க நீங்க அதுக்கு பதில் சொல்றீங்க நான் கேக்குறேன் கல்யாண ராமனு உள்ளே வைங்க வெளியே விடாதீங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க

இதுக்கு நாச்சி மரியாதை கொடுக்கணும் இல்லைங்க பிஜேபி தலைவர்களே சொல்றாங்களே ஐம்பத்தி ஆறு இன்ச்சு கொண்ட இன்ச்சு மார்பளவு கொண்ட ஒரு மாவீரன் வீரன் அப்படின்னு சொன்னாங்க மா வீரனுக்கு ஆறு இன்ச்சுன்னு சொல்லி ஒரு ஒரு மேல பேசி வயசாயிருச்சு நீ போய் வீட்டுல உட்காரு நீயே நானு அப்படின்னு சொல்லி ஒரு பாரத பிரதமரை பேசி பிரதமர் அப்படி சொல்லி வயசாயிருச்சு வீட்டுல உட்காருங்க நல்லா அப்படிங்களா நீங்க எல்லாம் ஒண்ணு செய்யுங்க ஊடகங்கள் வந்து நீங்க எல்லாம் வந்து சுந்தரவள்ளி என்ன பேசுனாலும் நீங்க எல்லாம் கேட்டுக்குவீங்க ஆனா இந்துத்துவால் இருக்கிறவங்க யாராச்சும் ஒரு வார்த்தை பேசினா மட்டும் நீங்க டக்குன்னு என்ன பண்ணுவீங்க அக்கா அக்கா சரஸ்வதி என்ன பேசுறாங்களோ அதற்கான கேள்வியும் நான் வைப்பேன் பேராசிரியர் சுந்தரவள்ளி என்ன பேசியிருந்தாலும் அதுவும் தவறுன்னு சொல்லி நான் கேள்வி வைப்பேன் இப்பவும் சொல்றேன் நீங்க ஊடகத்தின் மேல திருப்புறீங்க சுந்தரவள்ளி வந்து எப்ப இந்துத்துவ தலைவர்களை கொச்சப்படுத்தி பேசுறாங்களோ அதை விட கீழ்த்தரமா உன்னி நான் கொச்சப்படுத்தி பேசிட்டு இருப்பேன் இதை அவ்வளவு சீக்கிரம் என்னால் அடக்க முடியாது உங்க பாணியிலேயே தான் நான் பேசுவேன் நான் சுந்தரவள்ளி என்ன வார்த்தை பேசுறாங்களோ அதே வார்த்தையில தான் நானும் விமர்சனம் பண்ணுவேன்

தார்மீக ரீதியாக உட்காந்து ஒரு மேடையில ஒரு பொது மேடையில பேசும்போது ஒரு மீறல் பயன்படுத்தாம அறிவு சார்ந்து பேசுங்க அறிவு சார்ந்த கருத்துக்களை கொண்டு போய் சேருங்களே ஒரு டிவி சேனல்ல வந்து ஒரு ராம ரவிக்குமார்னு சொல்லி இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளராக இருந்தார் எனக்கு நல்ல நண்பர் அவரு அவரோட நான் பேட்டி எடுத்திருக்கேன் அப்படி ஒரு சகோதரரை ஒரு பேட்டியில வந்து ஒரு பெண் நல்லா புரிஞ்சுக்குங்க சரிக்கா நீங்க ஒரு பெண்ண வந்து இவ்வளவு விமர்சனம் பண்றேன்னு ஒரு கூடி அந்த இதுல வந்து அந்த வார்த்தை ராமரவிக்குமார் அவர்கிட்ட இந்த சம்பவத்தை அப்ப ஒரு பேட்டி எடுத்தேன் இந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டிய பேட்டி எடுத்தேன் நீவா பொண்ணு இவரும் ஒருமையில பேசினத நான் அவர்கிட்ட சுட்டிக்காட்டினு ஏத்துக்கிட்டேன் ஆமா நான் பேசினேன்னா அவங்க போன விவாதத்துக்கும் சீமானுக்கும் சம்பந்தமே இல்ல சீமானின் தம்பிகள் பாத்துப்பாங்க சீமான் பாத்துப்பாரு அப்படின்ட்டு சுந்தரவெல்லிய இது பண்றாரு ஆத்திரம் மூட்டுறாரு அதையும் நான் சொன்ன அதற்கும் அவர்கிட்ட பதில் இல்லை நீங்க அந்த விவாதத்தை பார்த்துட்டு நீங்க என்ன அந்த அவங்க சுந்தரவல்லி என்ன பேசுனாங்களோ அந்த விஷயத்த மட்டும் தான் எடுத்து பேசுறீங்க சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்த கொண்டு வர ராமரவிக்குமார் புரிஞ்சுக்குங்க

இதுக்குள்ள போய் பாருங்க ஐடிக்குள்ள அந்த பார்க்க முடியாது அவ்வளோ வல்கரா இருக்கும் சரிங்களா அவங்க திருமாவளவன் தொண்டர்கள்னு உங்களுக்கு தெரியுதா என்ன போட்டோ அவங்க அக்கா கூட ஒரு போட்டோ உங்களுடைய விமர்சனம் பண்றாங்க நான் வந்து இப்ப நல்லா கேட்டுங்க நான் ஒரு நைட் ஒரு பதினோரு மணிக்கு எங்களுக்கு நான் கால் பண்றேன் யாரு கிட்ட அக்காக்கு சரி அக்கா அந்த மாற வந்து எனக்கு ஏன்னா எனக்கு அது பார்த்துட்டு என்னால முடியல அவ்வளவு வல்கரான வேர்டிங்ஸ போடுறேன் சரி அக்கா இனிமேல் இப்ப நீங்க தம்பி அக்கா இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் உங்களை திருத்திக்கிங்கன்னு எனக்கு ஒரு அறிவுரை சொல்றீங்க அது மாதிரி என்னுடைய சிஸ்டரா வந்து அவங்களை இவ்வளவு விமர்சனம் பண்றாங்களேன்னு சொல்லிட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு போன் பண்ணி அக்கா இந்த மாதிரி பேசுறாங்க கொஞ்சம் உங்களோட ஸ்டைலு அதாவது கொஞ்சம் வார்த்தைகளை தம்பி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க சொல்லுங்க ஒரு இந்துத்துவால் இருக்கிறவங்களை வந்து டபுள் மீனிங்ல பேசக்கூடாது சரிங்களா சொம்ப அடி வாங்கிடுச்சு அர்ஜுன் சம்பத் சார்

விமர்சனம் பண்றவங்க யாருன்னு சொல்லணும் இல்ல சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லணும் இல்ல ஐயோ அவங்க ஒரு பெண்மணி சரி அவங்க தப்பா பேசுறாங்க சரஸ்வதி வந்து விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் இப்ப உங்க பாயிண்ட்ல என்ன பேசுற சரஸ்வதி சும்மா பெருமைக்கான பேச வரும்ல சரஸ்வதி விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் வந்து இன்னைக்கு நான் வந்து க நான் பேசி இருக்கேன் அவன் அவர்களுடைய தொடர்பு எப்படி வருது பாருங்க இரு நான் பேசிருக்கேன் அதாவது ஒரு பொது நீரோடு அரசியல் தலைவரை கண்டு பேசி இருங்க நான் பேசுறதை முழுசா கேளுங்க தம்பி நீங்க பேசுறதை முழுசா கேளுங்க அவரு வந்து மனு தர்மத்தை பத்தி பேசுனார்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டேன் அதுக்கு வந்து அவங்க தொண்டர்கள் வந்து ஆக்ரோசமா பேசுறாங்க அப்ப எங்கிட்ட என்ன சொல்றாங்க இந்த மாதிரி வந்து நீங்க இனி மேல அவரை இப்படி பேசக்கூடாது நல்லா புரிஞ்சுக்குங்க அதாவது நம்ம தெரியாம ஒண்ணு பேசுறோங்கிறது வேறு ஒரு தப்பு ஒரு தடவை நடந்துருச்சு தப்பு நடக்காம இருக்கிறது யாரு கையில இருக்குது நம்ம கையில தானே இருக்கு அப்ப விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் இவரு தொல் திருமாவளவன் அவரை பத்தி நான் முதல் இதுல பேசுறேன் அது கொஞ்சம் கொஞ்சம் போகுது இருங்க சும்மா முழுசா நீங்க என்ன பேச விடுறீங்களா இல்ல எந்திரிச்சு போட்டுங்களா

ஆனா இந்த மாற வந்து ஒருமையில வர அப்படி இப்படி நல்லா பேசக்கூடாதுங்கிறாரு சரிங்க சார் நான் ஏதோ தெரியும் பேசிட்டேன் இனிமேல் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த வீடியோல வந்து விடுதலை சிறுத்தை கட்சி தொல் திருமாவளவன் அவர்களே அப்படின்னு என்னை மாத்திக்கிட்டேன் அப்ப நம்ம நீங்க எனக்கு ஒரு தப்ப சுட்டிக்காட்டுறீங்கன்னா அது நான் திருத்திக்கணும் அந்த மாறை வந்து உங்களுக்கு இப்படி வருது அப்படின்னு சொல்லி நான் நைட் பன்னெண்டு மணிக்கு கால் பண்றேன் கால் பண்ணி சொல்லாலே இவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து நல்லா கேட்டுங்க இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நான் சொல்றேன் சொல்லுங்க அப்ப அவங்க சொல்றாங்க ஓ லைன் வேற ஏ லைன் வேற நீ ஏ லைன்ல வந்து என்ன வேணாலும் எவ என்ன பண்ணாலும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது நான் அப்படித்தான் பேசுவேன் நீ எதுக்கு இதையெல்லாம் வந்து நீ என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற நீ வச்சுட்டு போயிட்டே இரு அப்படிங்கிறாங்க அப்போ நான் என்ன செய்ய முடியும் நீங்கள் சொன்னதுனால இந்த பதிலில் வந்து அவங்க பேராசிரியர் சுந்தரவல்லி சொன்னாங்கன்றீங்க ஆமா சரி அவங்க எப்படி சொல்றாங்க அக்கா எனக்கு அதனால நீங்க கோபத்தை கொந்தளிக்கிறத மேடை தோறும் வந்து கிடையாதுங்க கொந்தளிக்கிறது கிடையாது ஏங்க ஒரு இந்துத்துவ தலைவர்களை வந்து சொம்ப அடி வாங்கிருச்சு வயசாயிருச்சு நீ போய் வீட்டுல உட்காரு உனக்கு வருமானத்துக்கே வழி இல்லாம உட்காந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க அதை நான் கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கோம் அதுக்கு எதிர்முனையில நீங்க பயன்படுத்துற வார்த்தை எல்லாம் சரியா அவங்கள சொல்லுங்க சுந்தரவள்ளி அவர்கள் அப்படித்தாங்க பேசுவேன் அப்படித்தான் நான் பேசுவேன் அது மாற்ற முடியாது நீங்க என்ன என்ன வேணாலும் ஜெயிங்க அந்த அம்மாவும் என்ன சொல்லிட்டு ஊடகங்களும் நீங்க என்ன வேணாலும் பேசுங்க இல்ல நாங்க எதுவும் பேசலக்கா நீங்க பேசுறது பொது சமூகம் பாத்துட்டு இருக்காங்க பொது சமூகங்கள்னால அதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் நாங்க பாத்துட்டு இருப்பாங்களா சொல்லுங்க நீங்க ஏங்க நீங்க வயசாயம் போயிரு உங்களுக்கு வயசாக முற்றுமா சொல்லுங்க நீங்க எப்பவுமே யூத்தா இருக்க போறீங்களா ஒரு ப்ரொஃபஸருங்க நல்லா கேளுங்க ஒரு ப்ரொஃபஸர் ஒரு கண்ணியத்தோட இந்த மாதிரி வந்து ஒரு தலைவர்களை தாராளம் அவங்களுடைய குறைகளை சுட்டு காட்டுங்க இப்ப நானே ஒன்னு பேசுறேன் குறைகளை சுட்டு சுட்டிக்காட்டுங்க நான் இல்லைன்னு சொல்லுல ஆனா அந்த குறைகளை வந்து சுட்டி காட்டாலும் அதை விட்டுட்டு உனக்கு வயசாயிருச்சு நீ ஓர் வீட்டுல போய் ஒதுங்கி உட்காரு உனக்கு வருமானம் இல்லை அது வந்து ஓப்பனா சொல்றேங்க தம்பி அந்த அம்மா டபுள் மீனிங்லயே தாங்க தம்பி எல்லாமே பேசுது எப்படி தம்பி என்னுடைய சகோதரர்களை பேசிட்டு இருக்காங்க நான் ஒரு சகோதரி எப்படி கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க முடியும் நானே சுந்தரவள்ளி நீங்க நீங்க மேடை தோறும் நீங்க அதிரடி சரஸ்வதி அவர்கள் எந்த மேடையில யாரனாலியோ என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனை பொருளை நீங்க கையில எடுத்தே பேச மாட்டேன்றீங்க இல்ல நேரா சுந்தரவள்ளிக்கு வந்துறீங்க இல்லனா திரு திருமாவளவனுக்கு வந்துறீங்க சரி இது வரைக்கும் நீங்க எத்தனை மேடையில என்னை பாத்தீங்க என்ன சப்ஜெக்ட் நான் பேசாம போயிட்டே பல போராட்ட காலத்துல நீங்க பேச உங்க சோஷியல் மீடியால அறுவறு இருக்குங்க திருமாவளவன் திருமாவளவன் என்ன பேசிட்டாரு மனுநீதியே பேசினாரு மனுநீதியில அப்படி இல்லவே இல்லையா மனு தர்மத்துல இருக்க மனு தர்மத்துல முடிஞ்சு போன மனு தர்மத்த எல்லாத்தையும் இப்ப தூசி தட்டி எழுப்பி பேசி நீங்க இது பண்ணோன்னு இது முடிஞ்சு போன சமாச்சாரத்தை திருப்பி நீங்க ரீகால் பண்ணி

அவர் வந்து ஆரம்ப கட்டத்துல இருந்தே பேசிருக்கோம் தேர்தல் நெருங்குற நேரத்துல பேசுறதா அது நீங்க சொல்றீங்க தமிழ்நாட்டுல இனிமேல் இறங்கி அடிக்க வேண்டிய வேலை இருக்கு அப்படின்றீங்க என்ன கலவரம் இது பண்ண போறீங்களா நான் தமிழ்நாட்டுல கலவரம் இல்ல இல்லீங்க அதாவது யாரை இறங்கி அடிக்க போறீங்க யாரை இறங்கி அடிக்க போறோம் அப்படின்னா எங்களை ஒரு வந்து அடிக்கிறாங்கன்னா நாங்க அடிக்க யாரு இப்ப அடிச்சது யாரு வந்து எங்களை அடிக்க வர்றாங்களா யாருக்கா அடிச்சது என்னுடைய குருநாதரை வந்து தீக்காவல் இருக்கிறவங்க வந்து முற்றுகை அடிக்க வந்து இருக்கிறாங்க என்ன நான் நான் பயப்பட பயப்பட மாட்டேன் மாட்டேன் யாருக்குமே இந்த நிமிஷம் வரைக்கும் வருது அப்படின்னா எந்த லெவலுக்கு நாள் துணிஞ்சு துணிஞ்ச இறங்குவேங்க நான் பயப்பட மாட்டேன் நானு அப்போ என் குருநாதர் அர்ஜுன் சம்பத்து வந்து கோஷம் போடுறாரு எல்லா இதுவும் செய்யறாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே தீகாவாகட்டும் வீசிகாவாட்டும் மத்த ஏதோ இன்னொரு அமைப்பு சொன்னாங்க இந்த மூணு அமைப்பு இருக்கிறவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் முற்றுகையிட்டு இவர் அடுக்க வருவாங்க அதை எல்லாம் நாங்க பாத்துட்டு அடிச்சுட்டு போயிடுவாங்களா முற்றுகையிட்டு திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் அடிச்சிட முடியுமா சட்டம் ஒழுங்கு அவ்வளவு கெட்டு போச்சு தமிழ்நாட்டுல நீங்க சட்டத்துக்கு ஒண்ணு வந்துறாதீங்க அந்த இருங்க இருங்க நீங்களே சொல்லுங்க எங்க கொங்கு மண்டலத்தின் நாயகன் ஐயா எடப்பாடியா கொங்கு மண்டலத்தின் மைந்தர் வந்த அந்த அளவுக்கு அடிக்கிறீங்க பேசிட்டு இருக்கிறோம் இப்ப ஒரு பத்து பேர் உதாரணத்துக்கு சொல்றேன் தம்பி இப்ப நம்ம ஒரு அப்படியே அடிக்க மாட்டாங்க என்னடா பேசுறீங்க தமிழ்நாடு என்ன அவ்வளவு சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடுச்சு அங்க ஒரு அமைதி இல்லாத அமைதி இல்லாத ஒரு நிலையா இருக்குது சொல்லுங்க பாக்கலாம் சரிங்க நான் இறங்கி அடிப்பேன்னா என்ன அர்த்தம் எதுங்க அக்கா வந்து இறங்கி அடிப்பேன் நானும் இப்பவும் நான் சொல்றேங்க என் குருநாதருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இறங்கி அடிப்பேன் என் குருநாதருக்கு ஒரு பிரச்சனை யார் மூலமாவது வந்தால் அடிப்பேன் இறங்கி உதைப்பேன் சொல்ற களக்கா பேசலாம் களத்துல இறங்கி அடிப்பேன் ஓ சந்திரவள்ளி அக்கா பேசுனேன் நீங்க எல்லாம் கேட்டுக்குவீங்க இந்துத்துவால இருக்கிற சரஸ்வதி அக்கா பேசின நீங்க கேட்டுக்க மாட்டேன் என்ன கேக்குறேன் டெல்லியில போய் நீங்க ஒரு மனு குடுத்துட்டு வர்றீங்க உள்துறை அமைச்சருக்கு இந்துத்துவ தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டுல பாதுகாப்பு கொடுங்கன்றீங்க உங்கள் கோயம்புத்தூர்ல இந்து அமைப்பை சார்ந்தவர் இந்து முன்னணியாக இந்து மக்கள் கட்சியான்னு என்னுடைய நினைவு சரியாக இல்லை ஆனா வந்து இந்த ரெண்டு அமைப்பில் ஒருத்தர் திடீர்னு அவருடைய வீட்டில் ஒரு வண்டி வாகனம் பற்றி எரியுது என்னடான்னு விசாரணை எல்லாம் பண்ணாங்க கோயம்புத்தூர்ல கடைசியில் பார்த்தா அவரே தீ வச்சு எரி விட்டுருக்காரு கேட்டா எனக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும் அதற்காகவே நான் இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றணும் அவர் வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு அப்புறம் என்ன இந்துத்துவ தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அஞ்சு பேரில் ஒரே மாதிரி இருக்கா

ஒரு நான் வந்து எல்லாமே முழுசா இருக்குன்னு சொல்ல மாட்டேன் இந்துத்துவால எடுத்துட்டீங்கன்னா நிறையும் இருக்கு குறையும் இருக்கு சரிங்களா நான் வந்து எல்லாமே வந்து ரொம்ப இதுன்னு சொல்ல மாட்டேன் எல்லாமே ரொம்ப கெட்டதுன்னு சொல்ல மாட்டேன் உண்மையான இந்துத்துவால பயணம் பண்ணி கொண்டு போய் கொண்டிருக்கின்ற தலைவர்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி பாதுகாப்புனா நீங்க நினைக்கிற மாதிரி போலீஸ் ப்ரொடக்ஷன் எல்லாம் போடுங்கன்னு சொல்லி கொடுக்கல நாளுக்கு நாள் அச்சுறுத்தல் போயிட்டு இருக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு நடக்க போறதுக்கு முன்னாடி தமிழக அரசுமும் சரி மத்திய அரசாங்கமும் சரி அவங்களுக்கு பார்த்து ஒரு இது பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் இதுதான் ஜென்ரலா கொடுத்துட்டு வந்து சரிக்கா சுந்தரவலியை திட்டத்துக்கவே உங்களை யாரோ ஒருத்தர் பணம் கொடுத்து வச்சிருக்காங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுதுக்கா அப்படிங்களா உங்களை வந்து சுந்தரவெளி சொல்றாங்க சுந்தரவளி அப்ப சுந்தரவளிக்கு வந்து பாரத பிரதமர் மோடிஜி அவர்களை திட்டுறதுக்கு எங்காச்சும் காசு வரும் பாஜக தலைவர் எல்முருகன் அவரை பத்தி திட்டுறதுக்கு எங்காச்சி பணம் வாங்குறாங்க என்னுடைய குருநாதர் அர்ஜுன் சம்பத் அவர்களை பத்தி பேசுறதுக்கு எங்காச்சி துட்டு வாங்கியிருப்பாங்க ஆனால் இந்த சரஸ்வதி உணர்வு பூர்வமாகவும் உண்மையாலுமே இந்துத்துவ பணியை வீறு கொண்டு செஞ்ச அதாவது இந்துத்துவ பணிங்கிறது ஆன்மீக பணியை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் மத்தவங்க மாதிரி வந்து அதே அதே மிரட்டுறது இதே மிரட்டுறதெல்லாம் சொல்ல ஆன்மீக பணியை ஒருங்கிணைச்சு நான் கொண்டு போய் அதாவது உணர்வு பூர்வமா நான் கொண்டு போயிட்டு இருக்கேன் தம்பி நீங்க ஆன்மீக பணியில் இருக்குன்றீங்க ஆன்மீக பணியை ஒருங்கிணைக்கணும்ன்றீங்க அந்த இடத்துல மேடை தோறும் நீங்க பேசக்கூடியவங்க சுந்தரவள்ளி போன்றவர்கள் எல்லாம் வந்து ஒருமையில பேசுறத கடவுள் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு எண்ணத்தோட பேசுங்க மக்களும் வந்து இப்ப முருகன் சரி முருகன் வந்து இது அரக்கனை வதம் செய்யறாரா இல்லையா